வணக்கம். இன்று நவமி திதி. ஸ்ரீ ராமர் அவதரித்ததும் நவமி திதி என்று நாம் அறிந்ததே. எனினும் ஒரு சிலர் நவமி அன்று நல்ல செயல்களை செய்வதற்கு தயங்குவதுண்டு. இதற்கு காரணம், சாதாரணமாகவே நவமி திதி கொண்ட நாள் அன்று தொட்டது துலங்காது என்றொரு பழமொழியும் உண்டு. காரணம், நவமியில் பிறந்த ராமர் அரியணை ஏற்கும் நேரத்தில் மர உடை தரித்து காட்டிற்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. சீதையை பிரிந்து அவர் பட்ட துயரங்கள் எல்லாம் நவமி திதியில் அவர் பிறந்த காரணத்தால்தான் என்பதை நாம் இவ்வேளையில் கருத்தில் கொள்ள வேண்டும். எனவேதான் நவமி திதிகளில் சுப காரியங்களான திருமணம், கிரக பிரவேசம், சொத்து வாங்குதல் உள்ளிட்டவற்றை மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும். அதற்கு பதிலாக இத்திதி நாளில் தெய்வீக காரியங்களுக்கு தீட்சை பெறுவது, மந்திரங்கள் ஜபிப்பது, ஹோமங்கள் உள்ளிட்டவற்றை தாராளமாக மேற்கொள்ளலாம். மேலும் இது எல்லோருக்கும் பொருந்துவது கிடையாது. ஆம், ஒரு சில தரப்பினர்களுக்கு நவமி திதி நாளன்று செய்யக்கூடிய காரியம் மிகவும் விசேஷமானதாகிடும். அவ்வகையில் நவமி என்பது 9வது திதியாகும். ஆகவே 9ஆம் எண்ணில் 9, 18, 27 ஆகிய திகதிகளில் பிறந்தவர்களுக்கு நவமி திதியில் செய்யக்கூடிய செயல்கள் அதீத பல நன்மைகளை தரக்கூடும். மேலும் இது செவ்வாயுடைய ஆதிக்கம் உள்ள திதியாகும். அதனால் மேஷ ராசி, விருச்சிக ராசியில் பிறந்தவர்களும் நவமியில் எது வேண்டுமானாலும் செய்யலாம், வெற்றி கிட்டும். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம். இன்று சார்வரி வருடம், ஆனி மாதம், 15ஆம் நாள், ஆங்கிலம் 29, ஜூன் 2020, திங்கட்கிழமை, சுக்லபக்ஷம், வளர்பிறை. இன்று அஷ்டமி திதி அதிகாலை 12:24 வரை, பின் நவமி திதி இரவு 9:57 வரை, பின் தசமி திதி. இன்று அஸ்தம் நட்சத்திரம் காலை 7:22 வரை, பின் சித்திரை நட்சத்திரம். இன்று அமிர்த யோகம் அதிகாலை 5:55 வரை, பின் சித்த யோகம். சூரிய உதயம் காலை 5:56. இன்று உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மற்றும் மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை, குளிகை பிற்பகல் 1:30 முதல் 3 வரை, யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை, சூலம் கிழக்கு, சூலம் பரிகாரம் தயிர். இன்றைய சிறப்பு, இன்று நவமி திதி. இன்றைய திங்கட்கிழமையில் ஸ்ரீ விநாயகர், சிவபெருமான், சந்திர பகவான் ஆகியோரை வழிபடலாம். இன்றைய ராசி பலன். முதலாவதாக மேஷராசிக்காரர்கள், நீங்கள் சோர்வுடனும் மன உளைச்சலுடனும் காணப்படுவீர்கள். இன்று நண்பர்களின் உதவி கிடைக்கும். வேலை இடத்தில் உள்ள நண்பர்களாகவும் இருக்கலாம், அல்லது உங்களின் உயிர் தோழர்களாகவும் இருக்கலாம். இன்று நண்பர்களின் உதவியுடன் உங்களுக்கு வேண்டியதை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்கள், தடைப்பட்ட திருமண முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும். இன்று நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். இதனால் உங்களுடைய பிரச்சனைகளை இன்று சுமூகமாகவே தீர்த்து முடிப்பீர்கள். எதிரிகள் கூட நண்பர்களாக செயல்படுவார்கள். ஒரு சிலருக்கு குடும்பத்துடன் நேரத்தை செலவு செய்யும் வாய்ப்பும் கிடைக்கும். மூன்றாவதாக மிதுன ராசிக்காரர்கள், இன்று சவால் விடும் வகையில் ஒரு சில நிகழ்வுகள் நிகழலாம். அதாவது உங்கள் திறமையை சோதிக்கும் வண்ணம், உங்கள் மன உறுதியை சோதிக்கும் வண்ணம் ஒரு சில நிகழ்வுகள் நிகழலாம். மனம் தளராதீர்கள், மன உறுதியுடன் இன்றைய நாளை எதிர்கொள்ளுங்கள். நான்காவதாக கடகராசிக்காரர்கள், இன்று வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வாய்ப்பு இருக்கிறது. இன்று உங்களுக்கு விரும்பத்தகாத சில சம்பவங்கள் ஏற்படுவதால் உங்களுக்கு இன்று கோபம் வர வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் கருத்தை மற்றவர்களிடம் சொல்லும் போது அது அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறதா என ஒரு முறை யோசித்துக் கொள்ளுங்கள். ஐந்தாவதாக சிம்மராசிக்காரர்கள், இன்று உறவினர்களின் மூலம் உதவி கிடைக்கும். நிதி நிலைமை நிச்சயமாக மேம்படும். நீண்டதால் யோசித்த விஷயமாக இருக்கலாம், அல்லது இன்று செய்யலாம் என்று திட்டமிட்ட காரியங்களாகவும் இருக்கலாம்.
ஆறாவதாக கன்னிராசிக்காரர்கள், இன்று மகிழ்ச்சியான செய்தி ஒன்று கிடைக்கப்பெறுவீர்கள். இந்த மகிழ்ச்சியான செய்தி உங்களின் வருமானம் சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கலாம். இதனால் உங்களின் பொருளாதார நிலையை அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்கிறது. தைரியம் மற்றும் மன உறுதி உங்களிடம் காணப்படும். குடும்ப நலனில் அக்கறை கொள்ளவும். ஏழாவதாக துலாம் ராசிக்காரர்கள், இன்றைய நாள் சுபமான நாளாக செல்லும். பண விஷயத்தில் அவசியம் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் சரியாக இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். யாருக்கும் கடன் வாங்கி கொடுப்பதை இன்றைய நாளில் தவிர்த்து விடுங்கள். வீண் செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. வங்கிகளுக்கு செல்லும் போது அதிக கவனம் தேவை. எட்டாவதாக விருச்சிக ராசிக்காரர்கள், உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க பெற்றோரும் நண்பர்களும் முடிந்தவரை உதவுவார்கள். இன்று உங்களை சுற்றி நடக்கும் ஒரு சில விஷயங்கள் புதிதாக இருந்தாலும் உங்களுக்கு பிடித்தவையாகவே இருக்கும். ஒன்பதாவதாக தனுசு ராசிக்காரர்கள், இன்று நீங்கள் வேலையிடத்தில் வியாபார ஸ்தலத்தில் செய்ய போகும் வேலை வரும் காலத்தில் நல்ல பலனை உங்களுக்கு தரக்கூடும். பயணத்திற்கு மிகவும் நல்ல நாள் அல்ல. பத்தாவதாக மகர ராசிக்காரர்களுக்கு, நல்ல வியாபார வாய்ப்புகள் இன்று நீங்கள் சந்திக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த திட்டங்களின் சாத்தியங்களை ஆய்வு செய்த பிறகே வாக்குறுதி கொடுங்கள். குடும்பத்தினர் தரும் நல்ல அறிவுரை இன்று உங்களுக்கு மன அழுத்தத்தை குறைக்கும். பதினொன்றாவதாக கும்ப ராசிக்காரர்கள், இன்று வார்த்தைகளில் மிகுந்த கவனம் தேவை. தேவையில்லாத இடங்களில் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவது இன்று பிரச்சனைகளை உருவாக்கும். மற்றவர்களின் மன குமுறலுக்கு ஆளாவீர்கள். யாரிடமும் பேசினாலும் கவனமுடன் பேசுங்கள். நீங்கள் பேசுவது உங்களுக்கு சரியாக இருக்கலாம், ஆனால் மற்றவர்களுக்கு அது தவறாகவே தெரியும். பன்னிரண்டாவதாக மீன ராசிக்காரர்கள், இன்று ஒரு தகவல் உங்களுக்கு இனிய தருணத்தை தரும். வேலையிடத்தில் புதிய பிரச்சனைகள் எழும். குறிப்பாக நீங்கள் சாமர்த்தியமாக விஷயங்களை கையாளாவிட்டால் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்கவும் வாய்ப்பு இருக்கும். சரி வியூவர்ஸ், விடை இல்லாத கேள்விகளும் தீர்வில்லாத பிரச்சனைகளும் எல்லோர் வாழ்விலும் உண்டு. ஆகவே புன்னகைத்து கடந்து செல்வதில்தான் இருக்கிறது நமது திறமை. தொடர்ந்து ராஜ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இந்த ஏழு நாட்களில் எந்த கிழமையில், அதுவும் குறிப்பாக எந்த நேரத்தில் நகை வாங்கினால் சிறப்பு என்றுதான் பார்க்க உள்ளோம் இன்றைய பதிவில். அப்படி பார்த்தால் நகை வாங்க சரியான நேரம் குளிகையாகும். காரணம், இந்த குளிகை நேரத்தில் நகை வாங்கும் பொழுது நமக்கு மீண்டும்